ஒரு நாளைக்கு ஒரே ஸ்பூன் இதை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதிக்கும் சளி இருமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கண் பார்வை ஒழுங்கா தெரியாம இருக்கிறதுக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இதை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் இது கிளியர் ஆக்கும். அது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் உங்க ரியாஸ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏராளமான நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடிய பனங்கற்கண்ட நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். சில நேரத்துல நாம நமக்கு பிடிக்காத சில விஷயத்தை சாப்பிடும் போதோ அப்படி இல்லைன்னா பருவகால மாற்றங்கள் ஏற்படுறதுனால சில நேரத்துல நமக்கு தொண்டை கவ்வறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா தொண்டை நமக்கு கரகரன்னு இருக்கும், அடுத்த நாள்ல இருந்து நமக்கு சளி பிடிக்க கூட ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டை எடுத்து வாயில போட்டு மென்று அதோட உமிழ் நீரை நீங்க விழுங்கினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டை கரகரப்பு கம்மியாகும். அதே மாதிரி தொண்டை கரகரப்புனால சளி பிடிக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுல இதுவுமே உங்களுக்கு இருக்காது. இப்போ ரெண்டாவது, தொண்டை கரகரப்பு உங்களுக்கு ஏற்படும் போது நீங்க பனங்கற்கண்டை சாப்பிடாம விட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு சளியும் பிடிச்சிருச்சு, அதிகமா இருமலும் வருது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு கூட 10 மிளகு நீங்க சேர்த்து இது ரெண்டுத்தையுமே பொடி செஞ்சுட்டு இது கூட நீங்க 1/2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து இதை நீங்க 3 வேளை சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி கட்டாயமா கம்மியாகிடும். அடுத்ததா, நிறைய பேர் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை அதிகமா சாப்பிடுறதுனால வாய் துர்நாற்றம் மாதிரியான பிரச்சனைகளால அவதிப்படுவாங்க. அவங்க ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு கூட கொஞ்சமா சீரகத்தையும் சேர்த்து மென்னு சாப்பிட்டு அதோட உமிழ் நீரையும் விழுங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய் துர்நாற்றம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிடும். அடுத்ததா, இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக யூஸ் பண்றது மொபைல் போனை தான். அதே மாதிரி லேப்டாப், வீடியோ கேம் இதெல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு கண் பார்வை திறன் அப்படின்றது கம்மியாகுது. இதனால குழந்தைகளுக்கு மூளை சோர்வும் ஏற்பட்டு அவங்களுடைய ஞாபக மறதியும் அதிகமாகுது. இந்த பிரச்சனைக்கு பனங்கற்கண்டு 50 கிராம் எடுத்துக்கங்க, பாதாம் 50 கிராம் எடுத்துக்கங்க, இது கூட சீரகம் அப்படி இல்லனா பெருஞ்சீரகத்தை 1 டீஸ்பூன் கலந்து இது மூணுத்தையும் மிக்ஸில போட்டு நீங்க பொடி செஞ்சு இத ஒரு பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. இத நீங்க டெய்லி காலையில ஒரு ஸ்பூன், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அப்படினு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நீங்க அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். இல்லனா இத நீங்க பால்ல கலந்து அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். இப்படி சாப்பிட்டு வர்றதனால அவங்களுடைய மூளையில ஏற்பட்ட சோர்வு கம்மியாகி அவங்க நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி போனை பார்த்து பார்த்து கண்கள் மங்களாகி இருக்கும்ல, இதுவுமே கம்மியாகி அவங்களுடைய கண் பார்வை திறனும் அதிகரிக்கும். இத குழந்தைகளோட எக்ஸாம் டைம்ல நீங்க பிரிப்பேர் பண்ணி கொடுக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுச்சு அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க 50 கிராம் பனங்கற்கண்டு, 50 கிராம் பாதாம், 1 ஸ்பூன் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த பவுடரை நீங்க பால்ல சேர்த்து குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.